வணக்கம். மாறாப்புனையிடம் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையானது உங்களை வரவேற்கிறேன். போன பாகத்தில் வந்துட்டு லக்ஷ்மி ராஜ் அப்படிங்கிற கடத்தல்காரர்கிட்ட இருந்த கடத்தல் பொருளை சாம்பு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அவன்கிட்ட எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க போலீஸ், ஆனால் அவன்கிட்ட கடத்தல் பொருள் எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தோம்னா வந்துட்டு அந்த கடைசியாக அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாரு கதையில்னு பார்த்தா, அந்த மரபொம்மையும் செக் பண்ணிட்டேன் அதுலேயுமே எதுவுமே இல்லை அப்படின்னோடனே சாம்பு உடனே டென்ஷனாக, என்ன சொல்கிறீங்க, அந்த மரபொம்மையான நல்ல பொம்மை தெரியுமா, அதை வேறு நீங்கள் ஈஸியாக உடச்சிட்டேன்றீங்க, அப்போலாம் அதை உடைக்க முடியாது, பாருங்க இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்து உடைக்கிறார். பார்த்தா அதுக்குள்ளேருந்து வைரக்கற்கள் வந்து கொட்டுது. ஸோ வைரக்கற்கள் தான் அந்த கடத்தல் பொருட்கள். இதை பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டருக்கு ஒரே கொண்டாட்டம், மகிழ்ச்சி. சாம்பு வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு முட்டாள் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால தான் வந்தவொடனே வந்துட்டு என்ன பொம்மை அப்படின்னு கேட்டவொடனே இது உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்னு நீங்கள் சொன்னீங்களா, எனக்கு தான் புரியாமல் போயிடுச்சு, இப்போ தான் அதுக்கான அர்த்தம் புரியுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோபாலன் சொல்கிறார். உடனே சாம்புக்கு ஒரே மகிழ்ச்சி, ஆகா இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலே இந்த லட்சுமிராஜ் வந்து ஒரு கடத்தல்காரன் தான். அவன் இந்த மர பொம்மையில் வந்துட்டு ஒரு பொம்மையில் வந்து வைரத்தை வச்சிட்டான், ஆனால் அந்த எதில் வைரத்தை வச்சானோ அதை சாம்புகிட்ட கொடுத்துட்டான், ஏன்னா போலீஸ் வந்து சாம்புவை செக் பண்ணாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சாம்பு தன்னையை வந்துட்டு பின்தொடர்ந்து தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவனுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சாம்பு வந்து டவுன் ஃபுல்லாக ஃபேமஸ், ஒரு துப்பறியும் சாம்பு அப்படிங்கிறதுனால. ஸோ அவரை வெளியில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கூடையே வச்சுருந்து அவர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கூடையே வச்சுருந்தான். அதே மாதிரி மரபொம்மையில் எதில் டைமண்ட் இருந்துச்சோ அதை சாம்புட்ட கொடுத்துட்டான், கொடுத்துட்டு அவர் வச்சிருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கான், வீட்டுக்கு போகும்போது எங்கேயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், போலீஸ் செக் பண்ணாலும் நம்மளை தான் செக் பண்ணுவாங்க, சாம்புவை செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா சாம்புட்டேருந்து வந்து பொம்மையை ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக ரெண்டு பொம்மையெல்லாம் வாங்கியிருப்பான். ஆனால் பார்த்தோன்னா சாம்பு அதை பொம்மையை வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை இன்ஸ்பெக்டருக்கே கிஃப்டாக கொடுத்துட்டு அதையும் கடைசி தருணத்தில் அதை அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாதே அப்படின்ட்டு உடச்சி வர காமிச்சிடறாரு. ஸோ அந்த கேஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாரு. அதிர்ஷ்டம் அவருக்கு ஒரு முறையை கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு கேஸ், இப்போ அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேஸ், அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி துப்பறியும் தொடங்கும் முன்பு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலில் வீடியோஸையும் உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா வந்துட்டு ஒரு ஜமீன்தார், அது கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரோட ஒரு ஜமீன்தார், அவர் ஒரு நாள் சாம்பு கால் பண்ணுறாரு, நீங்கள் அவசரமாக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. உடனே சாம்பு வேகமாக கிளம்பி போகிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு ஜமீன்தாரெலாம் சந்திச்சு கேட்குறாரு. பார்த்தோன்னா ஜமீன்தார் அப்போ தான் சொல்கிறார், எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னோடனே சாம்பு தான் நல்லது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மைனர் வாழ்க்கையினாலே பல சில்மிசங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜமீன்தார் வாழ்க்கையிலையும் பல சில்மிசங்கள் இருக்குது. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பல பெண்களோட பழகிருக்காரு. அதில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு தாசி பெண்மணியோட பழகிருக்காரு, அவள் பேர் பார்த்தோன்னா அருந்ததி. அவளோட வந்துட்டு கடித போக்குவரத்து இருந்திருக்காரு, அதாவது ஆளும் போக்குவரத்தாக இருந்திருக்காரு, கடித போக்குவரத்து இருந்திருக்கு. இதில் பார்த்தா அந்த கடிதங்களை வச்சுக்கிட்டு இப்போ மிரட்டுறான், அதுக்கான பணத்தை எல்லாம் கேட்குறான். எப்படி இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்கள் வாட்ஸ்அப்பில் அந்த சேட்டெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறையா மிரட்டிக்கிறாங்களோ அந்த காலத்தில் கடிதத்தை வச்சு மிரட்டிருக்காங்க. ஸோ அந்த கடிதத்தை வச்சு மிரட்டியிருக்கான், அப்பப்போ பணமெல்லாம் வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே வந்துட்டு பயங்கரமாக அமௌண்ட் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணத்தையே வந்து நான் மிரட்டிடுவேன், வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக வந்து அந்த தாசி பெண் வந்து மிரட்டுறான். உடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்போ தான் சாம்புவை பற்றி கேள்விப்பட்டு சாம்பு கூப்பிட்றாரு. உடனே சாம்புட்ட அவ்வளோ கேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே சாம்புக்கிறார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவள் வீட்டுக்கு போங்க, எப்படியா அந்த வந்து கடிதத்தை லெட்டரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க, நீங்கள் தான் எனக்கு அதுக்காக பண்ணித்தரணும் அப்படின்னோடனே சேர்ந்து சாம்பு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டோடனே ஜமீன்தார் சொல்கிறார், இந்த காஷ்மீர்லாம் போகாதீங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா சாம்பு தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோட்டு வழுகுதலை ஒரு கொடை அப்படி இப்படின்னா ஆள் பார்க்கவே அசடு வடிஞ்சு ஒரு முட்டாள் மாதிரி இருப்பார். ஸோ வந்து இப்படிலாம் போகாதீங்க, பார்த்தவொடனே வேறு துரத்தி விட்ருவா, ஒரு பெரியாள் மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வந்துட்டு அவருடைய காஸ்ட்யூம் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஒரு நல்ல தலைப்பாகை, விலை உயர்ந்த தலைப்பாகை, கிரீடம் மாதிரி அதை கொடுக்குறாரு. கைக்கு ஒரு ஸ்டிக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்து ஒரு ஜமீன்தார் தோரணில் அனுப்பி விடுறாரு. உடனே சாம்புவும் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கரெக்டாக கதவை தட்டுறாரு. தட்டினோடனே அந்த பெண் அந்த அருந்ததி தாசி அவள் வந்து திறந்து பார்க்குறான். பார்த்தா சாம்பு நிற்கிறாரு. இன்னொன்று அந்த பெண் கேட்குறா, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னோடனே, சாம்பு டாக்குன்னு சமாளி இல்லை இது வழியாக வந்தேன், என்னுடைய மோட்டார் வந்துட்டு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ டிரைவர்கிட்ட அதை சரி பண்ண சொல்லியிருக்கேன், நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னோடனே அவள் அது மாதிரி பல பேரை பார்த்துருப்பா போல. ஸோ வந்துட்டு அசால்ட்டா தெரியுமே இந்த ஏரியாவில் வந்தால் கரெக்டாக கார் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு, அதுவும் வந்துட்டு நைட் நேரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மோட்டார் ரிப்பேர் ஆகும், சரி சரி பரவாயில்ல உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிடறான். கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, ஏன் என்ன அப்படி வந்து ரொம்ப இருக்கமாக இருக்கீங்க, கேஷுவலாக உட்காருங்க அப்படின்னு அவள் வந்துட்டு நல்லா பழகுறான். உடனே சாப்பிட்டு வந்துட்டு இந்த இதெல்லாம் நீட்டாக ட்ரெஸ்லாம் கழட்டி வைங்க அப்படின்னா, அவர் இந்த கிரீடம் தலைப்பாகை அவருடைய ஸ்டிக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அசால்ட்டாக வந்துட்டு அப்படி வீட்டை சுற்றி பார்த்துக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கடிதத்தை, எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிறாரு. அப்போ பார்த்தோன்னா அவளே வந்து எடுத்து சொல்கிறான், என்ன பார்த்துருக்கீங்க, வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறான். சுற்றி காட்டினோடனே இவருக்கு ஆச்சரியம், ஆகா நம்ம தேடி வந்தது வழக்கம் போல் அதிர்ஷ்டம் அடிக்குதே
அப்படின்ட்டு வீட்டெலாம் சுற்றி பார்க்குறாரு. அவரால் கடிதத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏதாவது பெட்டிக்குள்ள வச்சுருப்பாள் அப்படின்னு யோசிச்சுருக்காரு. திருப்பி அவளே சொல்கிறான், வீட்டை மட்டும் பார்த்தா போதுமா, என் பெட்டி பொருட்கள்லாம் பாருங்கள், என்கிட்ட என்னென்ன நகைகள் இருக்குது, என்னுடைய துணிமணிகள்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு பீரோ பெட்டி எல்லாத்தையும் காமிக்கிறான். என்னடா அது, இன்றைக்கி அதிர்ஷ்டம் ஓவராக நம்மளுக்கு கொட்டுது போல், நம்ம என்ன செய்யணும், எதை தேட நினச்சோம், எல்லாமே இவ்வளோ காட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே அந்த கடிதம் இல்லை. உடனே சாம்பு என்னடா பண்ணுறதுன்னு போயிட்டு விரக்தியாக உட்காடுறாரு. உடனே அப்போ அந்த பெண்ணை கேட்குறான், உங்களுக்கு இன்னும் திருப்தி இல்லை போல இருக்கே அப்படின்னோடனே சாம்பு, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் தேடி வந்த லெட்டர் என்ன கிடைக்கல போல இருக்கே அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே சாம்பு செம சாக்கு, எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்போ அவளே சொல்கிறான், எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு துப்பறியும் சாம்பு அப்படிங்கிறது, ஏன்னா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்தவொடனே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த ஜமீன்தார் தான் என்னோட இருந்தார் லெட்டர் வந்து திருடிட்டு வரதுக்காக அவங்கள அனுப்பியிருப்பார் நினைக்கிறேன், அதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக பணமும் கொடுத்துருப்பார், ஸோ நீங்கள் வந்ததுக்கு இப்போ எனக்கு அந்த பணத்தையும் கொடுத்துருப்போங்க அப்படின்னு மிரட்டுறான். உடனே அவர், ஆகா என்னடா நம்மளுடைய வந்து இவ்வளோ நாள் நமக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு, இன்றைக்கி வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னை வந்து பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவு கொண்டார். அப்போ திடீர்னு அவருக்கு தோணுது, பணத்தை கொடுத்தா மட்டும் எப்படி நம்மளை விடுவான்னு நம்புறது, நம்மளை வச்சு இன்னும் மிரட்டினான என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் ஞாபகம் வருது, ஆக தொப்பி அந்த வந்துட்டு அதாவது தலைப்பாகை ஸ்டிக்கெல்லாம் இருக்கே, இதை நம்ம பாட்டு இங்கே விட்டுட்டு ஓடிட்டோம்னா ஜமீன்தாரோட இதையே ப்ரூஃபாக வச்சு கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படிங்கிறனால இந்த பணத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைப்பாகையிட்ட போகிறார். பணம் அங்கே தான் இருக்கின்ற மாதிரி அப்படி எடுக்க போகிற மாதிரி போகிறார். போயிட்டு டக்குன்னு தலைப்பாகை அந்த ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டு தெரிச்சு ஓடுறார். வாசலில் ஒருத்தர் நிற்கிறான், அவனையெல்லாம் தள்ளி விட்டு பயங்கரமாக தெரிச்சு ஓடுறார். பல கிலோமீட்டர் ஓடி வேகமாக ஒரு ட்ராம் வண்டியை பிடிச்சி அந்த கஞ்சனூர் ஜமீன்தாரை பார்க்க போகிறார். ஆள் உண்மையிலே நொந்து போயிருக்காரு, இப்படி முதல் முறையாக தன்னுடைய வாழ்நாளில் வந்து ஒரு கேஸில் தோத்துட்டோமே, ஒரு லெட்டரை வந்துட்டு ஒரு பொண்ணுட்டேருந்து எடுத்துகிட்டு வர முடியலையே, அதுவும் அவள் நம்மளை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு ஒரு அவமானத்தோடு வந்துட்டு அந்த ஜமீன்தார்கிட்ட போகிறாரு. போயிட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே, சும்மா இருங்க இதெல்லாம் பேசாதீங்க, நான் வந்துட்டு உங்கள் சங்காத்தமே வேணாம், நான் கிளம்புறேன், இந்தாங்க உங்கள் ஸ்டிக்கு உங்கள் தலைப்பாயெல்லாம் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேகமாக கோபமாக வந்து கோச்சிக்கிட்டு வெளில வர்றாரு. வரும்போது வேகமாக ஜமீன்தார் அவரை வந்து துரத்து பிடிச்சி, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன், பயங்கரமான ஆள், என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறார். ஸோ இந்த கேஸையும் அதிர்ஷ்டவசமாக சாம்பு வந்து கண்டுபிடிக்கிறார். ஆனால் அதை எப்படி சால்வ் பண்ணியிருப்பார், ஏன்னா சாம்புவே தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினச்சவர் கேஸ், ஆனால் அதை வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படிங்கிறத யோசிங்க, ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட வீடியோஸே உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சாம்பு எப்படி இந்த கடிதத்தை கண்டுபிடிச்சார், தானே தோற்று போயிட்டோம்னு நினச்ச கேஸை எப்படி சாம்பு ஜெயிச்சார் அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான கேஸையும் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதுவரை தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.